மார்னிங். ஐஎன்எஸ் விக்ராந்த் ஃபஸ்ட்டு இண்டிஜினஸ் ஏர்க்ராஃப்ட் கெரியர் வந்து நேற்று வந்து கமிஷனிங் பண்ணியிருந்தாங்க இந்தியன் நேவிக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஏர்க்ராஃப்ட் கெரியர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து 1971 நம்ம வந்து வேற கண்ட்ரிலேருந்து வாங்கி லீஸுக்கு வாங்கி அதுக்கு வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் பேர் வச்சு அதை வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஐஎன்எஸ் விராட்னு சொல்லிட்டு யூகேலேருந்து வாங்கியிருந்தோம், அதுவும் லீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துரும். ஐஎன்எஸ் விக்ரமாதித்யம் மட்டும்தான் இப்போ இருக்குது, அது வந்து ரஷ்யாட்டேருந்து நம்ம லீஸுக்கு வாங்கியிருக்கோம். கரண்ட் சர்வீஸில் அது மட்டும்தான் இருக்குது. இப்போ இண்டிஜினஸாக நம்ம வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டு ஏர்க்ராஃப்ட் கெரியர் வந்து இந்தியாவில் இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஆம்பிசியஸ் டார்கெட் பார்த்திங்கன்னா 3 ஏர்க்ராஃப்ட் கெரியர் வந்து இந்தியாவுக்கு தேவைன்னு சொல்லிட்டு தான். இது வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ 40,000 டன்ஸில் ஒரு கப்பல் வந்து டிசைன் பண்ணி பில்ட் பண்ண கேரியர்ஸில் பார்த்திங்கன்னா சில குரூப்பிங் ஆஃப் கண்ட்ரிஸ்லாம் இருக்குது. யூஎஸ், யூகே, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், சைனா, அதுக்கடுத்து இப்போ இந்தியா வந்து அந்த குரூப்பிங்கில் சேர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இந்த கப்பலை வந்து அடுத்த 60 வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. 20,000 கோடி வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து ஒரு ஸ்கீம் வச்சுருந்தாங்க, ஆத்ம நிர்பர் பாரத், செல்ஃப் ரிலையன்ஸ் இந்தியான்னு சொல்லிட்டு. டிஃபென்ஸ் செக்டருக்குல இந்தியா வந்து மற்ற கண்ட்ரி நம்பி இல்லாமல் அவங்களே தனக்கு தேவையானதை செல்ஃப் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் கான்செப்ட்டு. அதுக்கு கீழே தான் இந்த ஃபஸ்ட் இண்டிஜினஸ் ஏர்க்ராஃப்ட் கெரியர் வந்து நம்ம கமிஷனிங் பண்ணியிருக்கோங்க பயணியை சொல்லியிருக்காங்க. 76% இண்டிஜினஸ் கண்டென்ட் வச்சு யூஸ் பண்ணி இந்த கப்பலை வந்து ரெடி பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. கிரிட்டிக்கல் டெக்னாலஜி மட்டும் இம்போர்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெர்சிஸ்டன்ஸ்க்காக வந்து நம்ம வந்து அந்த சில டெக்னாலஜி மட்டும் நம்ம ஃபாரின்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. இதில் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறப்ப 7,500 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து எண்டூரன்ஸ் லிமிட் இருக்குது சொல்கிறாங்க. அது கொச்சிலேருந்து பிரேசில் வரைக்கும் நம்ம ரீஃபியூல் பண்ணாமலே வந்து இதில் ட்ராவல் பண்ணலான்னு சொல்கிறாங்க. 1,600 பேர் வந்து இதில் க்ரூ ட்ராவல் பண்ணலான்னு சொல்கிறாங்க. 2,300 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இதில் இருக்குது. மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 28 knots 55 km/h போகும். க்ரூசிங் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 18 knots. அப்புறம் 30 ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டை வந்து இதில் லேண்டிங் பண்ணலாம். ஹெலிகாப்டர்ஸு இன்க்ளூடிங் MiG-29K அந்த ஏர்க்ராஃப்ட்டு, அப்புறம் காமோவ் MH-60R ஹெலிகாப்டர்ஸ் இதில் லேண்ட் பண்ணலாங்கிற பயணம் சொல்லியிருக்காங்க. மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸும் இந்த இண்டிஜினஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. க்ளோசிங் வெப்பன் சிஸ்டம் இருக்குது. அப்புறம் சிடி ஸ்கேன் மிஷினரியோட ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஹாஸ்பிட்டலும் இதில் இருக்குது. 2 ஆப்ரேஷன் தியேட்டரும் இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரில் இருக்குங்கிற பயணம் சொல்லியிருக்காங்க. நிறைய ஃபெசிலிட்டிஸோட இந்த இது இருக்குங்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட மெரிடைம் செக்டருக்கு வந்து நேஷனல் செக்யூரிட்டி ரிலேட்டடாக மெரிடைம் ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த கப்பலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இண்டோ பசிஃபிக் ரீஜனாக இருக்கட்டும், இண்டோ ஓசியன் ரீஜனாக இருக்கட்டும், நம்மளுக்கு வர அந்த நேவி த்ரெட்ஸை வந்து இந்த இண்டிஜினஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்து தடுக்குங்கிற பாயிண்டே சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து இன்ட்ரெஸ்ட் இன் ஃப்ரீ, ஓப்பன் அண்ட் இன்க்ளூசிவ் இண்டோ பசிஃபிக்னு சொல்லுவாங்க. இந்தோ பசிஃபிக் ரீஜன் வந்து ஃப்ரீ ஓப்பனாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து நேஷனல் அஜெண்டா வச்சுருக்கோம். அதுக்கு வந்து இந்த கப்பல் வந்து ஹெல்ப் பண்ணுங்கிற பாயிண்டே சொல்லியிருக்காங்க. அப்புறம் சாகர்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜன் சொல்லிட்டு, அந்த ப்ரோக்ராமுக்கும் இந்த இண்டிஜினஸ் கெரியர் வந்து ஹெல்ப் பண்ணுங்கிற பாயிண்டே சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம டிஃபென்ஸ் செக்டரில் எப்படி மூவ் ஆகலாங்கிற பாயிண்டையும் அதை சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ரெண்டாவது நம்ம ஏர்க்ராஃப்ட் கெரியர் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு இண்டிஜினஸ் ஏர்க்ராஃப்ட் கெரியரையும் பில்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம வந்து ஃபைட்டர் ஜெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 2 இன்ஜின் டெக் பேஸ்டு ஃபைட்டர் வந்து நம்ம வந்து கொண்டு வரணுங்கிற பாயிண்டை சொல்லியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பார்ப்போம். தேங்க்யூ.